ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழன் கிரகத்தை பற்றின ஒரு சில விஷயங்களை இப்போ பார்க்க போகிறோம். இந்த கிரகத்தை பற்றின முதல்ல ஒரு சில பேசிக்கான ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இதோட மித்துன்னு சொல்லக்கூடிய உண்மைகள் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த கிரகம் தான் நம்ம சூரிய குடும்பத்தில் 5வது கிரகமாக இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அதோடு இல்லாமல் இது மிகப்பெரிய கிரகம், அதுவும் எல்லாருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கிரகம் சூரியனிடமிருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வியாழன் கிரகமானது 484 மில்லியன் மைல்ஸ் தொலைவில் இருக்குது, அதாவது 788 மில்லியன் கிலோமீட்டர். அப்படி இல்லை, ஏயூ கணக்கு தெரியும்னாக்கா 5.2 AU ஃப்ரம் சன். ஓகேங்களா, 5.2 AUன்றது வந்து அஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. 1 AUனாக்கா 150 மில்லியன் கிலோமீட்டர். இந்த கிரகத்தை ஒரு மிகப்பெரிய கிரகம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய காற்று கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் ஜெயிண்ட் அப்படின்னு இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இதில் அதிகமாக காணப்படக்கூடிய மூலக்கூறுகள் காற்று மூலக்கூறுகளாவன ஹைட்ரஜன் H2னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜனும் HE அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீலியமும் இங்கே அதிகமாக காணப்படுது. ஓகே, இந்த கிரகம் மிகப்பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் எந்த அளவு பெருசு அப்படின்னு சொல்லலை. இது எந்த அளவு பெருசுன்னாக்கா, இதில் அளவு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, 69,911 கிலோமீட்டர் ரேடியஸ் கொண்ட ஒரு கிரகம் இது, அதோட மையப்புள்ளியிலிருந்து ஆரம்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகே, இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க நாசாவோட வெப்பேஜில். இந்த உதாரணங்கள் இருக்குது, அது என்னென்னாக்கா, நீங்கள் சூரியனை ஒரு ஃப்ரண்ட் டோராக நினச்சிக்கணும், நினச்சிக்கிட்டா அது மேலே ஒரு பேஸ்கெட் பால் வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் சூரியனுக்கும் வியாழன் கிரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றாங்க. இப்போது பூமி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா, ஒரு ஃப்ரெண்ட் டோர் சூரியனை நினச்சிக்கிட்டிங்கனாக்கா அதில் அந்த லாக் இருக்க பக்கல் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக ரவுண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த அளவு தான் நம்மளோட பூமி இருக்கும். மேலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்கா, இந்த கிரகம் ரொம்ப பெரிய கிரகம். எந்த அளவு பெருசு அப்படின்னாக்கா, 1300 பூமியை வச்சாலும் அந்த கிரகத்தில் கொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தும் அந்த கிரகத்தில் பத்திரும் அது, 1300 பூமியை கூட அது முழுங்கினாலும் முழுங்கிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த கிரகத்துடைய நாட்கள் மற்றும் வருடங்களை பற்றி பார்க்கலாம். வியாழன் கிரகத்தில் ஒரு நாளானது, அதாவது ஒரு முறை அது தன்னைத்தானே சுற்றி வரதுக்கு வெறும் 10 மணி நேரம் தான் ஆகும் பூமியோடைய கணக்குப்படி. அதாவது அங்கே ஒரு நாள் அப்படின்னா 10 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், ஆனால் அங்கே ஒரு வருஷம் அப்படின்றது 4333 நாட்கள் எடுக்கும், அதாவது 12 வருஷம். 12 வருஷம் ஆனால் தான் அங்கே ஒரு வருஷமே ஆகும் பூமியோடைய கணக்குப்படி. மேலும் இந்த மிகப்பெரிய கிரகத்துக்கு துணைக்கோள்கள் இருக்குது, எண்ணற்ற துணைக்கோள்கள் இருக்குது. இதுவரைக்கும் அறிவியல் அறிஞர்களாக பெயரிடப்பட்ட 50க்கும் மேற்பட்ட துணை கிரகங்கள் மட்டும் நம்மளுக்கு இருக்கு, பார்வைக்கு இருக்குது. அதோடைய பேர்கள் ஒட்டுமொத்தத்தை என்னால் இப்போ படிக்க முடியாது. மேலும் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸாக, இந்த கிரகத்தில் சனி கிரகத்தில் இருக்கிற மாதிரி வளையங்களும் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வளையங்கள் சனி கிரகத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப திக்காக அப்படி இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறனால அது எந்த ஒரு சேட்டலைட் கேமராவுடைய கண்ணுக்கும் இல்லை டெலஸ்கோப்புடைய கண்ணுக்கும் தெரியறதில்ல அப்படின்றாங்க. இந்த வளையங்கள் இருக்கிற உண்மையானது வொயேஜர் 1 அப்படின்ற செயற்கைக்கோள் மூலமாக 1979 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற 4 ஜெயின்ட் பிளானட் சொல்ல விடுவாங்க. ஏன்னா முதல் 4 பிளானட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சூரியன் கிட்ட இருக்கிற பிளானட் புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய். இந்த 4 கிரகத்துக்கும் எந்த ஒரு ரிங்கும் கிடையாது, அதோட 4 கிரகத்தையும் மனுஷங்களால் நிற்க முடியும். மற்ற 4 பிளானட்ஸையும் ஜெயின்ட் பிளானட் சொல்கிறாங்க. அதாவது 2 பிளானட், முதல்ல இருக்கிற 2 பிளானட் வியாழன் மற்றும் சனியை கேஸ் ஜெயின்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தக்கான யுரேனஸ் மற்றும் நெப்டியூனை ஐஸ் ஜெயின்ட்னு சொல்கிறாங்க. இந்த 4 ஜெயின்ட் பிளானட்ஸுக்குமே வளையங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த வியாழன் கிரகத்தில் நீங்கள் உற்று நோக்கி பார்த்தாக்கா, ரொம்ப மைன்யூட்டாக ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த கிரகத்தில் நிறைய கோடுகள் மாதிரி இருக்க தெரியும் உங்களுக்கு. அந்த கோடுகள் விலகி போகிறதும் உங்களுக்கு தெரியும், ஐ மீன்ஸு அது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கோடுகள். இதில் இருக்கிற ஒரு பகுதி தான் ஒரு சிகப்பு நிற பகுதி இருக்குது. அந்த பகுதி அறிவியலாளர்கள் சொல்லும்போது இது வந்து ஒரு புயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மேகத்திரள் அது. அந்த புயல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சாக்கா உங்களுக்குலாம் வாயடைச்சு போயிடும். அது ஒரு பூமியோட அளவுக்கு இருக்கும். அதோடு இல்லாமல் அந்த புயலானது நூற்றுக்கணக்கான வருஷங்களாக ஒரே இடத்துல தான் அடிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பற்றின மேலும் விஷயங்களை நான் உங்களுக்கு பிளாகில் எழுதி வைக்கிறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். மேலும் இதோட அதிகமான விஷயங்களுக்கு இணைந்திருங்கள், பிளாகில் இணைந்திருங்க, சவுண்ட் க்ளவுடில் இருக்குது சவுண்ட் க்ளவுடில் இணைந்திருங்க. அதோடு இல்லாமல் யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் யூடியூப்லேயும் இணைந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். மேலும் இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதோடு இல்லாமல் நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் கூட க்ரியேட் பண்ணலாம், அதுக்கும் என்ட்ரும் எவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங், குட் பாய்.